நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கடல்கோள் பற்றி பதிவு செய்திருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிற இந்த கடல்கோள்கள் பற்றி இந்தியாவினுடைய மையப்பகுதி நாடுகளின் மக்களிடையே நிலவுகிற நாட்டுப்புற கதைகள், அவர்களும் தமிழர்களே, கடற்கோளை சந்தித்தவர்களே, கடற்கோள் காரணமாக இங்கிருந்து அங்கு இடம் பெயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதையெல்லாம் இன்றைக்கு காட்டிக்கொண்டு நிற்கின்றன. கிமு 200 கிபி 100 இடையே குஜராத்திலே அந்த பகுதியிலே ஓடுகிற நர்மதை ஆறு வரை நடுவன் இந்தியாவிலே ஆட்சி புரிந்தவர்கள் ஆந்திர சாதவாகன மன்னர்கள். இவருடைய பெயர் நூற்றுவர் கன்னர் என்று சிலப்பதிகாரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதவாகன மன்னர்களுடைய ஆட்சி மொழி பிராகிருதமாக இருக்கிறது. இதை பாகதம் என்றும் வடதமிழ் என்றும் குறிப்பிடுவது உண்டு என்ற கருத்து தெரிவித்திருக்கிறார் முனைவர் இரா மதிவாணன். கிபி 19 முதல் கிபி 25 வரை 6 ஆட்சி புரிந்த மன்னன் ஆலன் என்கிற அந்த மன்னன் ஆண்ட காலத்திலே அவன் தொகுத்த நூல் காதா சப்த சதி, இதை பற்றி மதிவாணன் எழுதுகிறார். இந்த காதா சப்த சதி என்பதை ஆந்திர நாட்டு அகநானூறு என்று சொல்வார்கள். உலக மொழிகள் பலவற்றிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஆந்திர நாட்டு அகநானூறு காதா சப்த சதியை நம்முடைய பெருஞ்சித்திரனார் சொல்வதை போல சொன்னால் உரைப்பாட்டு வடிவில், அல்லது நம்முடைய பாரதி சொல்வதை சொல்வது போல சொன்னால் வசன கவிதை நடையிலே முனைவர் மதிவாணன் அவர்கள் மொழிவாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பரவி தமிழ் பண்களை பாடி மகிழ்வித்த பாடல்கள் வாயிலாக ஆந்திர மண்ணில் வேரூன்றிய தமிழ் பாடல்களின் பிராகிருத வெளிப்பாடுகளே இந்த பாடல்கள் என்று முனைவர் மதிவாணன் சொல்கிறார். அகநானூறு மத்திய இந்தியா வரை பரவி இருந்தது. கடற்கோள் பற்றிய செய்திகளும் பரவின. எப்படி பரவின? எவ்வாறு நாட்டுப்புற கதைகள் வடிவிலே இந்த கதைகள் இன்றும் சொல்லப்படுகின்றன என்பதை நாம் பார்ப்போம்.